வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லம் தேடி கல்வி திட்டம் முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி அமைச்சர் அன்பில் மகேஷ். இல்லம் தேடி கல்வி திட்டம் இன்று முதல் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சருடன் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆலோசனை நடத்துகிறார். இதில் பள்ளி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துவது குறித்து விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. இல்லம் தேடி கல்வி திட்டம் மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் காகர்லா உஷா, ஆணையர் நந்தகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றின் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டிருந்த நிலையில் நடப்பு கல்வியாண்டில் 9 முதல் 12 வகுப்பு வரைகள் பயிலும் மாணவர்கள் கடந்த செப்டம்பர் 1 பள்ளிகள் திறக்கப்பட்டு நேரடி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. மேலும் 1 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு நவம்பர் 1 முதல் நேரடி வகுப்புகள் தொடங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சி மூலம் பாடம் நடத்தினாலும் அவர்களிடம் கற்றல் குறைபாடுகள் இருப்பது கண்டறியப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் குறைபாடுகளை போக்குவதற்கு நடப்பு கல்வியாண்டில் பட்ஜெட்டில் ரூபாய் 200 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் பள்ளிக்கல்வித்துறை மாணவர்களின் கற்றல் குறைபாடுகளை நீக்கவும் தீர்க்கவும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக 1 முதல் 8 வரை அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களிடையே கற்றல் இடைவெளி மற்றும் கற்றல் இழப்பை குறைப்பதற்காக தினமும் 1 மணி முதல் 1.5 மணி நிமிடம் வரை தன்னார்வலர்களை கொண்டு குறைதீர் கற்றல் செயல்பாடுகளை மேற்கொள்ளும் வகையில் இல்லம் தேடி கல்வி என்கிற திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இந்த திட்டம் குறித்து அக்டோபர் 2 நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களிலும் விவாதிக்கப்பட்டது. இல்லம் தேடி கல்வி திட்டம் இன்று முதல் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சருடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில் முதலமைச்சரின் ஒப்புதல் பெறப்பட்டு இன்று மாலை திட்டம் செயல்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நர்சரி பள்ளிகள் திறப்பது குறித்து அறிவிப்பு தவறுதலாக வந்துள்ளது என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் இது தொடர்பாகவும் முதலமைச்சருடன் இன்று விரிவாக அவர் ஆலோசித்திருக்கிறார். இதனால் இது தொடர்பான முக்கிய மறு அறிவிப்பு வெளியாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் உலகம்.